ஹாய் வியூஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடலப்பருப்பு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போது இது கடல மாவு வந்து 100 கிராம் இப்போ இருக்குது, அதுக்கு ஒரு 2 வெங்காயம் போதும். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. சட்டி காஞ்சிச்சு, இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு ஒரு வடையாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுனால நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும், நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வடை கழுகிடும். கொஞ்சம் நின்று வேகிஞ்சால் உள்ள நல்லா வேகும். நல்லா வடை வெந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, லைட் ப்ரௌன் கலரில். இந்த டைமில் எடுத்துடலாம். ஈஸியான மசாலா வடை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.